கத்தாரில் தஹ்ரா குளோபல் டெக்னாலஜிஸ் மற்றும் கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனம் அமைந்துள்ளது. இங்கே முன்னாள் இந்திய கடற்படை அதிகாரிகளான கேப்டன் நவ்ஜீத் சிங் கில், கேப்டன் பீரேந்திரகுமார் வர்மா, கேப்டன் சௌரப் வசிஷ்ட், கமாண்டர் அமித் நாக்பால், கமாண்டர் பூர்ணேந்து திவாரி, கமாண்டர் சுகுணாகர் பகலா, கமாண்டர் சஞ்சீவ் குப்தா மற்றும் மாலுமி ராகேஷ் என 8 பேர் பணியாற்றி வந்தனர். இவர்கள்தான் பெரும் ஆபத்திலிருந்து தற்போது தப்பியிருக்கின்றனர். ஆயுதப்படைகளுக்கு பயிற்சி மற்றும் அது தொடர்பான சேவைகளை கத்தாரில் உள்ள தஹ்ரா குளோபல் டெக்னாலஜிஸ் மற்றும் கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனம் வழங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் பணிபுரிந்த முன்னாள் இந்திய கடற்படை அதிகாரிகள் 8 பேரும் கத்தார் நீர்மூழ்கி கப்பல் குறித்த தகவல்களை இஸ்ரேலுக்கு வழங்கி உளவு பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதைத் தொடர்ந்து கடந்த 2022 சந்தேகத்தின் பேரில் 8 பேரையும் கத்தார் உளவுத்துறை அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து வழக்கை விசாரித்த கத்தார் நீதிமன்றம் முன்னாள் இந்திய கடற்படை அதிகாரிகள் 8 பேருக்கும் மரண தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்து அதிர வைத்தது. கத்தார் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு இந்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கத்தார் அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தாருக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாகவும் இந்திய அரசு தெரிவித்தது. இதற்கிடையே துபாயில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி கத்தார் அரசர் ஷேக் தமீம் பின் ஹமாதை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது கத்தாரில் வாழும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தின் சார்பாக கத்தார் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த கத்தார் நீதிமன்றம் மரண தண்டனையை சிறை தண்டனையாக குறைத்து உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து சிறையில் இருந்த 8 பேரையும் கத்தார் அரசு விடுதலை செய்தது. விடுதலை செய்யப்பட்ட 8 பேரில் தற்போது 7 பேர் நாடு திரும்பியுள்ளனர். இந்திய மண்ணில் கால் பதித்த அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று கோஷமிட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நாடு திரும்பியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினர். கத்தார் நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் கடற்படை வீரர்கள் விடுதலை செய்யப்பட்டு நாடு திரும்பியிருப்பது அவர்கள் குடும்பத்தாரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.